சர்க்கார் பாத்துல அவர் வந்து அரசியலை வந்து எதிர்த்து வந்து அசனங்கள் பேசுவாரா? அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும் இந்த படம் சர்க்கார். அது மட்டும் நான் ஆணித்தரமா சொல்லுவேன். முருகதாஸ் வந்து கத்தி படத்துல 2G ஸ்பெக்ட்ரம் வச்சு பேசுற விஜய் சார், அது அப்ப திமுக சார்ந்த ஊழல் தானே ஒரு விஷயமா பெரிய சர்ச்சை. வீரம் படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம தியேட்டர்ல ரிலீஸ் பண்றோம், 5 மணி ஷோக்கு வந்து ஆடியன்ஸ் அந்த அஜித் சார் வரும்போது அந்த இது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. தலை தான் விஸ்வாசமோட ஓப்பனிங் சாங் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கும். இமாம் வந்து அந்த மாதிரி ஒரு கம்போசிங் பண்ணிருக்காரு, வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். தாமரம் வந்து மயிரத்தான் அவர் சொன்னதுல வந்து எஸ் வி சேகர் எச் ராஜாவும் நீ யார வேணாலும் வெட்டிட்டு வா. சென்னை எம்ஜிஆர் நகர்ல வந்து ஒரு கணவர் வந்து இது கண்ணை குல குற்றம் இல்லைன்னு சொல்லி ஒரு மனைவி கிட்ட சொல்லிட்டு நான் இன்னொரு ஒரு பெண்ணோட ஒரு தொடர்பு வச்சுப்பேன் சொன்னா அந்த பெண் செத்துட்டாங்களா, அது யார் பொறுப்பு? நீங்க சும்மா டெய்லி எழுந்து ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கல, ரஜினி கார் கட்சி ஆரம்பிக்கல, உங்க இஷ்டத்துக்குலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கலாம் மாட்டேன். எல்லாருமே வணக்கம், நான் உங்கள் விஜே முனி. ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பன் டாக் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், ஏதாவது ஒரு செலிபிரிட்டி கூட நம்ம இருப்போம் அப்படின்னு. இன்னைக்கு வந்து பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு ஒரு டிவி சேனல்ல நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல வர பிரேக்கிங் நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான பிரேக்கிங் நியூஸா இருக்கும். அதை பதிவிட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்கே கோபியா தான் இருக்கும். ஸோ அவர்கிட்ட அவர் பதிவிட்ட சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குரலா நான் கேட்க போறேன். வணக்கம். வணக்கம். வரும் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்குறப்போல ஒரு ஃபீல் இருக்குது. அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாமரை வந்து இதுதான் மலரும் இதுதான் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன தான் மலரும்? இல்லை அது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபினால யாருக்கு என்னன்னு தெரியாது. மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபினா ஒரு கட்சி இருக்கிறது எப்பயாவது ஒரு வாட்டி எங்கேயா பாஜகன்னா வரமே அந்த பிஜேபின்ற வார்த்தை கூட மக்களுக்கு தெரியாது. பட் ஆனால் இவங்க ஆன்டி பிஜேபியை நம்ம பண்ணுறோம்னு சொல்லி இன்னைக்கு பிஜேபினா ஆறுன்றது ஒரு டோட்டல் தமிழ்நாடுக்கே தெரியற மாதிரி வச்சுட்டாங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இடமாவது கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. இவங்க எல்லாரும் சொல்றாங்களா ஒரு இடம் கூட வர முடியாது திராவிடமன் திராவிடமன் அப்படின்றாங்கல்ல, கண்டிப்பா ஒரு இடம் வந்து பிஜேபி ஜெயிக்கும். அப்ப ஜெயிக்கும் போது இந்த போராளிகள் ஆட்கள் எங்க போய் முகத்தை வச்சுக்க போறாங்கன்னு தெரியல. ஒரு பாஜக ஆள் எச் ராஜாவே வச்சுங்க, அவர் வந்து ஒரு ஒரு எல்லாருமே மதிக்கிற ஒரு கோர்ட்டை வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் பேசுறாரு. ஒரு பக்கம் எஸ் வி சேகர் பேசுறாங்க, ஸோ இவங்க மேலாம் பாயாத சட்டம். ஒரு பக்கம் வந்து கருணாஸ் பேசினாலோ இல்லை வந்து ஒரு ஒரு கீழ்மட்ட ஆள் பேசினா உடனே வந்து அவங்களை வந்து கைது பண்ற அளவுக்கு வந்து சட்டம் கொண்டு வரப்பட்ட அது எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த பதிவை வந்து நீங்க ஏன் போட மாட்டீங்க? பாஜக இல்லை போட்டனே போ. நீங்க பாஜக எச் ராஜா என்ன பேசினாரு? ஹைகோர்ட் ஆகுது மயிராதுன்னு பேசினாருன்னு சொன்னாங்க. பட் ஆனா அவரு என்ன சொன்னார்னா அது நான் பேசின வீடியோ கிடையாது, எது எடிட் பண்ணி வந்திருக்கு, நான் பேசின ஹைகோர்ட் ஆகுது மண்ணாங்காட்டியாவது பேசுறேன்னு சொன்னாரு முடிஞ்சு. எஸ் வி சேகர் என்ன பேசுறாரு? பெண் பத்திரிகையில தவறா பேசுறாரு, அது நான் கூட போடல, இது மாதிரி ஒருத்தங்க போட்ட பதிவு எடுத்து போட்டேன்னு சொல்லி. ஆனால் கருணாசன்ற ஒரு நபருக்கு வந்து எல்லா ஜாதிக்கார மக்களும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. இவங்க யாருமே எம்எல்ஏ கிடையாது, சட்ட மக்களால் நியமிக்கப்பட்ட ஆட்கள் கிடையாது, ஒரு கட்சி சார்ந்தவங்க மட்டும்தான். பட் எம்எல்ஏ நீங்க ஒருத்தர் வந்து உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம், பேச வேண்டிய இடம் இருக்கு, சபை நாகரிகம் இருக்கு, அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கும் போது இன்னொன்னு நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரே ஒரு காவல்துறை அதிக மதிக்காம இப்படி நீங்க பேசுனீங்கனால அது மூலயமா நிறைய விஷயங்கள் வந்து தப்பாகும். ஒண்ணு இன்னொன்னு அவர் சொன்னதுல வந்து எஸ் வி சேகர் எச் ராஜாவும் நீ யார வேணாலும் வெட்டிட்டு வா, நான் சொத்து வித்தாவது காப்பாத்துறேன்ற ஒரு வன்முறை தூண்டல. நாடார் கம்யூனிட்டியை பத்தி கருணா சார் பேசினாரு, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நாடார்கள் கோவம் வந்துச்சு, அதுக்கப்புறம் தேவர் கம்யூனிட்டி அவங்களுக்கு இன்னைக்கும் வந்து சில ஊர்களும் அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க ஒரு கலவரத்தை ஒரு தூண்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுறத அவர் நடவடிக்கை எடுத்தானே தவிர எச் ராஜா பேசுறதுக்கு ஏன் எடுக்கல, கருணாஸ் எடுக்கல, சும்மா இந்த பேஸ்புக்ல நம்ம எது போட்டாலும் ஷேர் பண்ண தமிழ்நாடா தான் ஷேர் பண்ணுன்னு சொல்றோம் கேட்கற கேள்விதான் இது. உண்மையை அறிஞ்சவர்கள் புத்திசாலிகள் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, முட்டாளா இருக்கிறவங்க அது மாதிரி கேட்பான், இவங்களை ஏன் பண்ணல அவங்களை ஏன் பண்ணல சொல்லி. கருணாஸ் அவர்கள் மீது நடவடிக்கை காரணம் இதுதான், அவர் இதெல்லாம் பேசினா அவர் மூலம் நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு சிஎம் பேசினாருனாங்க, சிஎம் அடிச்சிடாருனாங்க, இன்னொன்று நான் பள்ள வழக்கத்துக்குள்ள ஒரு கொலை பண்ண வந்துடுவேன் எங்களுக்குள்ள இப்படி இருக்கின்ற விஷயத்தெல்லாம் பேசினால அதுக்கப்புறம் சரி அந்த கம்யூனிட்டி இவருக்கு எதனா ஒன்று பண்ணி இந்த கம்யூனிட்டி இன்னொரு ஒன்று பண்ணி இந்த மாதிரி ஒரு கலவரம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லுங்க நடவடிக்கை எடுத்தாங்க. நடவடிக்கை எடுத்து உடனே அவர் பெயில் கொடுத்துட்டாங்களே. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அவர் கூவத்தூர் விஷயங்கள் நிறைய வந்து தெரிஞ்சு வச்சதுனால்தான் வந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம். நான் வந்து அரசியலில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க, என்ன ஒன்றாலும் மாற்றம் வருங்க. ஸோ இந்துக்களை பற்றி நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் வந்து பேசுறதுனால நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு வந்து விட்டுருக்காங்க சபரிமலை கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் அனுமதி உண்டு. இந்த தீர்ப்பை
கொடுத்தது நீதிமன்றம் ஒரு பக்கம். இந்த வழக்கு போட்டது யாரு, அவங்களோட பின்புலம் என்ன, அவங்க வேற்று மதத்தை சேர்ந்தவங்க. இந்து மதத்துல நீங்க ஒரு வழிபடுறவங்களுக்கு எதுக்கு இந்த வேற வேலை? இப்ப வந்து எல்லா மசூதிலையும் பெண்கள் அழைக்கப்படும் சொல்லி ஒருத்தர் ஒன்னு ஒரு கேஸ் போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்துறோம். ஒண்ணு, இன்னொன்னு வந்து இது வந்து சமம், ஆண் பெண் நிகர் சமம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துலயும் எல்லாரும் உணரும், எல்லா கோலும் எல்லாரும் போகணுன்ற ஒரு விவாதம் தான் வருது. இது எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா இந்து மதத்துல மக்களுக்கு முதல்ல நம்பிக்கை குறை கேட்கணும். அது எப்படி குறை கேட்கணும், இந்து மதத்துல இப்போ நீங்க பிராமின்ஸ் வந்து இவ்வளவு தூரம் எல்லாரும் தவறா பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கோவில்ல ஒரு தமிழ் ஒருத்தன் போய் வழிபடுறாரு, ஒருத்தர் உள்ள இருக்காரு, அவங்க ரெண்டு பேரும் நடுவில் கனெக்ட் அந்த பிராமின் தான். நீங்க முதல்ல பிராமினே கோயிலுக்கு வர விடாம அவனை ஃபுல்லா நீங்க காலி பண்ணீங்கன்னா அவன் கோயிலுக்கு வர மாட்டான், வந்தாலும் பக்தியா கும்பிட மாட்டான், பக்தியா கும்பிடலாம் சும்மா இருக்கவனா சுத்தி பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அப்படின்னு இருக்கும்போது உங்க இந்து மத சதவீதம் கம்மியாகும். இந்த இந்து மத சதவீதம் கம்மியாச்சுன்னா என்ன ஆகுனா, டோட்டலா நீங்க மதமே எல்லாத்தையும் மாத்தி ஒரு குறிப்பிட்ட மதம் தான் இங்க அதிகமா இருக்கு அப்படின்னு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கல. இப்ப உலக நாடுகள்லாம் இருக்கு, என்ன இப்ப நம்ம மேல போர் தொடுத்து அவங்களால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம ஸ்ட்ரைட்டா சண்டையும் போட முடியாது. அவங்க என்ன இப்ப ஒரு குறிப்பிட்ட மதத்துல வந்து இப்போ இந்துக்களை வந்து நீங்க ஒரு இடத்துக்கு வாங்கினா வரமாட்டான், அவன் எப்போனாலும் கோயிலுக்கு போவோம், அதுதான் இந்து தர்மத்துல சொல்லிக்கிறான். நீ நினைச்சா கோயிலுக்கு போ, பக்தியா இருந்தா கும்பிடு, நீ தான் கடவுள், மனசாட்சி தான் கடவுள், தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிதான் கொடுத்தா இந்த மதம் கருமான ஒரு விஷயத்த சொல்லிருக்கு. பட் பிற மதத்துல வந்து நீங்க ஒரு எல்லாம் ஒரு நினைச்சா ஒரு இடத்துல வாங்கினா எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துடலாம். அப்படி இருக்கப்போ அந்த அந்த ஒண்ணு சேர்றப்ப என்ன, நீங்க யார தேர்தலில் தேர்ந்தெடுக்கணும், இவருக்கு நீங்க ஓட்டு போடணும்னு சொன்னீங்கன்னா, அந்த உலக நாடுகள் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களை இங்க பிரதமரோ இல்ல ஒரு பதவிக்கு நிக்க வச்சு இதை நீங்க வந்து நேரம் சாப்பாடுல எடுக்கிறதுக்கு பதில் சுத்தி வந்து கை வைக்கிற மாதிரி தான் அவங்க கண்ட்ரோல்ல நம்ம போயிடுவோம். அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அவங்க என்ன நினைக்கணும் பண்ண நினைக்கணும் அதை நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, நான் இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு அதிகாரி சந்திச்சு, அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். அதில் வந்து கூடங்குளம் அணு நிலையத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு சொன்னார் அவர். அது பெரிய ஷாக், என்னன்னா ரஷ்யா தான் கூடங்குளம் அணு நிலையத்துக்கு ஒப்பந்தம் போட்டது. ஓகே, ரஷ்யாவோட வளர்ச்சி பிடிக்காது, அமெரிக்கா தான். அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணாங்க, அவங்க சில விஷயங்களை பண்ணி இந்த அணு நிலையம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பெரிய பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஓகே, இந்த மாதிரி தான் எல்லாம் நடக்கிற விஷயத்துக்கு ஒன்று ஒன்று இருக்கு. எல்லாத்துமே வந்து ஒரு இலுமினாட்டி ஒருத்தங்க இருக்காங்க. இலுமினாட்டின்னா இல்லைங்க, ஜென்ரலாகவே நீங்கள் வளர்ச்சியாக எனக்கு பொறாமல் வரல, அதுதான் உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறது எப்படி, அதுதான் அந்த ஒரு விஷயம். பட் நீங்க எதிர்க்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து மத்தவங்க ஆதரவு தராங்களே, சோ அது வந்து உங்களோட பார்வை தப்பா தெரியுதா, இல்ல வந்து மத்தவங்க வந்து பார்த்தா அவங்கள பார்த்து எல்லாரும் வாழ்கன்னு சொல்றாங்க இருக்காங்க, நம்மளும் வாழ்கள் சொல்லக்கூடாது. அவங்க ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்கன்னு யோசிக்கணும், அதுதான் என்னோட இது. நீங்க எல்லாம் வாழ்க சொன்ன நானும் உங்க கூட சேர்ந்து சொல்லுமா? இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 420 ல இருந்து 497 அந்த கள்ள தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த சட்டம் தீர்ப்புறதுக்கு உண்டான அது கேஸ் போட்டவர் யாரு, நீங்க அவரோட பின்புலம் பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கேரளால ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் வந்து ஒரு விஷயம் பண்றாங்க, அவங்களுக்கு ஃபேவரா தான் இந்த சட்டம் வந்திருக்கு. இப்போ அந்த அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே தண்டனை இருக்கிற எல்லாமே ரிலீஸ் ஆகலாம். நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஒரு பின்புலம் இருக்குங்க. சும்மா பேப்பர்ல படிச்சமா டிவியில பார்த்தமான்னு தெரியுதோட இதுக்கு பின்னாடி என்ன ஆராய்ச்சி பாத்தீங்கன்னா தெரியும். பட் நீங்க தான் அப்படி பேசுறீங்க. பட் வந்து மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல் அவர்கள் கூட இதுக்கு வந்து வரவேற்பு தான் தெரிவிக்கிறாரு. இல்லை, மக்கள் நீதி மையம் தலைவர் கமல் சார் வந்து பெரியார் வரையில் வந்தார், திராவிட கொள்கை பேசுறாரு, பகுத்தறிவு அந்த ஒரு விஷயன்றப்போ அது அவர் வரவேற்கலன்னா தான் வந்து நம்ம இது பண்ண, அது அவங்கவுங்க விருப்பம் தானே. ஓகே, ஸோ இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்கவுங்க விருப்பம் என்னும் போது எதை எதுக்காக நீங்கள் இதுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறீங்க? ஸோ ஒரு கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தண்டனைக்குரிய குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ தண்டனைக்குரிய குற்றம் இல்லைன்னா இப்போ எம்ஜிஆர் நகரில் சென்னை எம்ஜிஆர் நகரில் வந்து ஒரு கணவர் வந்து இது தண்டனைக்குரிய குற்றம் இல்லைன்னு சொல்லி ஒரு மனைவி கிட்ட சொல்லிட்டு நான் இன்னொரு ஒரு பெண்ணோட உடல் தொடர்பு வச்சுப்பேன்னு சொன்னால் அந்த பெண் செத்துட்டாங்களா, அதுக்கு யார் பொறுப்பு? ஓகே, நீங்கள் நம்மளோட இந்தியாவோட கலாச்சாரம் இதெல்லாம் அழிக்கணும்னா முதல்ல அழிச்சா மட்டும்தான் உங்களுக்கு மதம் உடையும், மதம் உடைஞ்சா வேற மதம் உள்ள வரும், அதெல்லாம் இதுக்காக தான் செய்யறான்றது என்னோட கருத்து. ஸோ ஓவரால் வந்து நீங்க வந்து இதுக்கு எல்லாமே வந்து ஒரு பின்புலம் இருக்கு அப்படின்றது எல்லாமே சொல்றீங்க. ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களோட ட்விட்டர் செய்தி ஒன்று பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னிய மக்கள் யாருமே ரஜினிக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு வேல்முருகன் அவர்கள் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரீட்வீட் நான் பார்த்தேன். ஸோ அதில் வந்து நீங்கள் போட்டதை எங்களோட நேயர்களுக்காக இல்லை, அவர் சொன்னது வந்து நான் படித்தேன், செய்தியாக படித்தேன், அது அவர் தான் சொன்னார்னு ஊர்ஜிதப்படுத்தி தான் அந்த பதிவு போட்டேன். ஏன்னா வன்னிய மக்கள் யாருமே ரஜினிகாந்த் வாக்களிக்க மாட்டாங்கன்றாங்க, அது மாதிரி சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு வன்னிய மக்கள் தலைவர், இப்போ நானும் வன்னியர் தான், நானும் சத்திரிய வம்சம் தான் இருக்கேன், என்னோட கம்யூனிட்டிலேருந்து எல்லாமே வந்து ஏன் அந்த பதிவு கூட போட்டேன்னா நீங்கள் வந்து அன்பால் அரசியல் செய்யலாம். ஓகே, நீங்கள் எனக்கு வாக்களிங்கன்னு கேட்கலாம், ஆனால் அவங்க ஓட்டு போடணும்னு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஓகே, ஸோ அதனால தான் அந்த பதிவு போட்டேன். நீங்கள் அந்த மாதிரி சொல்ல வேண்டாம், நீங்கள் வந்து ரஜினி சாருக்கு வந்து நான் ஓட்டு போடுவோம், என் ஃபேமிலி ஓட்டு போடுவோம் கண்டிப்பா.
ஓகே. சோ இன்னைக்கு ரஞ்சினி சார் வந்து ஜாதி மதம் இனம் கடந்த ஒரு பெரிய தலைவருங்க, உலகம் மூறாவும் தெரிஞ்ச தலைவர் வந்து ரஜினி சார் மட்டும் தான். நீங்க எந்த இன்னைக்கு தமிழ் வந்து ஒரு வசனத்தை வந்து ஜப்பான்காரன் பேசி பண்ணாலும் அதுக்கு ரஜினி சார் ஒரு பெரிய பெரிய ஒரு காரணம். தமிழ்நாட்டில் தமிழனையும் தமிழ் மக்களையும் பெருமைப்படுத்துகிற விதமாக ரஜினி சார் எல்லா செயலும் செய்வதை தவிர ஒரு விஷயம் கூட இன்னைக்கு உத்தரப்பிரதேசில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, ஷூட்டிங் நடக்காத அளவுக்கு அங்கே அவ்வளோ மக்கள் கூட்டம் அந்த அந்த ஊரில் இது வரைக்கும் தமிழ் நடிகர்கள் எந்த நடிகருக்கும் இந்த அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. பாலிவுட்டில் இருக்கிற அமிதாப் பச்சன் சார் கூட இந்த மாதிரி கிடைச்சிருக்கோம்னு எனக்கு தெரியல. உலகம் பூரா நீங்கள் எங்கே ஷூட்டிங் வச்சு கேமரா வச்சு ரஜினி சார் வரான்னா கூட அங்கே ஒரு கூட்டம் வர அளவுக்கு இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு பெருமைக்குரிய ஒரு நபரை வந்து நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் படிச்சது எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருக்கு. நீங்கள் தேர்தல் இல்லைங்க முடிஞ்சாரு கூட எதிரில் நின்று சந்திங்க, தேர்தல் காலத்தில் சந்திங்க, யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஆதங்கமான ஒரு விஷயம் தான். இல்லை அதுதான் வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து கட்சியை இன்னும் ஆரம்பிக்கல, ஆனால் கட்சியை ஆரம்பிக்காத ஒருத்தர் நான் ஒன்று கேட்டுங்க, நீங்கள் ரஜினி சாரை கட்சி ஆரம்பி ஆரம்பின்னு சொல்கிறதுக்கு உண்டான ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. ஓகே, அவரை போய் நீங்கள் நிர்பந்திக்கலாம் முடியாது. அவர் சொந்த கட்சி, தன் சொந்த ரசிகர்களை வச்சிருக்காரு, சொந்த மன்றத்தை வச்சிருக்காரு, சொந்தமாக அவர் உயிருக்கு மேலே நேசிக்கக்கூடிய ஆட்களை வச்சிருக்காரு. அவர் எப்போ விரும்புகிறோம் அப்போ தான். நீங்கள் சும்மா டெய்லி எழுந்து ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கல, ரஜினி கார் கட்சி ஆரம்பிக்கல, உங்கள் இஷ்டத்துக்குலாம் எல்லாம் ஆரம்பிக்கலாம் மாட்டார். ஓகே, கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டாரு, வந்தால் வந்தது தான், சும்மா ரிவர்ஸ்லாம் அடிச்சுலாம் போக மாட்டார். இது எல்லாமே சார் நம்ம யாரை பற்றி பேசுனா டிவியில் வருவோம், நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், ரஜினியை பற்றி பேசுனா டிவியில் வருவோம், ரஜினி பற்றி பேசுனா பேப்பரில் வரும் இருக்காங்க, எல்லாம் ரஜினியை பயன்படுத்திக்கிறாங்க. வாரத்துக்கு எனக்கு நான் ஒரு அரசியல்வாதியை பார்த்துட்டு இருக்கேன் சார், அந்த அரசியல்வாதி பேர் சொல்ல விரும்பல, 15 நாளுக்கு ஒரு அடி ரஜினியை பற்றி பேசுகிறாரு. அந்த 15 நாள் அவர் 14 நாள் மாற எந்த விஷயத்து பேசுறதுல அவர் எந்த டிவியும் பேப்பரும் காமிக்கதே கிடையாது. 15 நாள் ஒரு அடி ஷெட்டில் போட்டு ரஜினியை பற்றி பேசுறாரு, ஏன்னா அப்போ தான் அவர் மீடியாவில் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி. சரிங்க சார், அப்போ எப்போ தான் வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிப்பார்? ஒரு ஏசி சண்முகம் சார் பர்த்டே விஷயத்தில் பர்த்டே ஃபங்க்ஷனில் சொன்னார், டிசம்பர் இல்லை நவம்பர் ஆரம்பிப்பார்ன்ட்டு. சார் நான் இன்னொரு விஷயம், எப்போ கட்சி ஆரம்பிப்பார், எப்போ கட்சி ஆரம்பிப்பார்? தேர்தல் 2023 இன்னொரு புரட்சி வந்து வந்துட்டு இருக்கு. சோ நாங்க வந்து பார்த்தா 5 விரல் புரட்சியும் பார்த்திருக்கோம், 2 விரல் புரட்சியும் பார்த்துருக்கோம், இப்போ புதுசாக 1 விரல் புரட்சி வருது. அந்த 1 விரல் புரட்சி வந்து எந்த அளவுக்கு வந்து நீடிக்கும்? நான் தளபதி பற்றி தான் கேட்குறேன். 1 விரல் புரட்சினா ஒன்றும் இல்லை, 1 விரல் நீங்கள் மை வைக்கிறீங்க, அந்த மை யார் கரெக்டாக வைக்கிறீங்க, ஓகே, அதுதான் அந்த 1 விரல் புரட்சியோட அர்த்தம் நான் நினைக்கிறேன். அது அரசியல் படம்ன்றவங்களுக்கு அந்த பாட்டு அந்த வரிகளாம் தேவை, அதுதான் வச்சுருக்காங்க. இல்லை ஆக்சுவலி வந்து சர்க்கார் வந்து தளபதியோட அரசியல் படம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ தளபதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து IRRA விருது வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதுக்கு முழு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனையை வந்து அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ கத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா 2G பற்றி பேசியிருப்பாரு, அண்ட் மெர்சலில் வந்து பார்த்தீங்கன்னா GST பற்றி பேசியிருப்பாரு. ஸோ சர்க்கார் படத்தில் அவர் வந்து அரசியலை வந்து எதிர்த்து வந்து அசனங்கள் பேசுவாரா? ஏன்னா வந்து அந்த படத்தை தயாரிக்கிறது ஒரு அரசியல் நிறுவனம். சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் படமாக தான் அவங்க பார்ப்பாங்க தவிர அரசியலையும் அவங்க இதெல்லாம் போட்டு குழம்பு மாட்டாங்க. ஆனால் இதில் பெரிய அரசியல் வாசனம் இருக்கும், இங்கே இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும் இந்த படம் சர்க்கார். அது மட்டும் நான் ஆணித்தரமாக சொல்லுவேன், ஆனால் முழுக்க முழுக்க அரசியல் படமாக தான் இருக்கும். ஸோ சர்க்கார் படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு டிஎம்கே சம்மந்தப்பட்ட ஒரு படம், அவங்க நிறுவனங்கள் தயாரிக்கிற ஒரு படம்ன்றனால. ஸோ இதில் வந்து விஜய் அவர்கள் அதிமுக ஆட்சியை வந்து விமர்சிப்பாரா? இது வந்து நீங்க வந்து டிஆர்பிக்காக ஏதோ பேசுற கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து முருகதாஸ் வந்து கத்தி படத்துல 2G spectrum வச்சு பேசுற விஜய் சார், அது அப்ப திமுக சார்ந்த ஊழல் தானே ஒரு ஒரு விஷயமா பெரிய சர்ச்சையாச்சு. அவர் எல்லா அரசியல்வாதிகளையும் கண்டிப்பா இதுல பேசியிருப்பாரு, அரசியல் சார்ந்த படம் இருக்கிறதுனால அரசியல்வாதி அரசியல்வாதி ஒண்ணுதாங்க, இந்த கட்சி அந்த எந்த கட்சி தப்பு பண்ணாலும் அதுதானே, அது நடுநிலையா தான் இருக்கு இந்த படம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோ போறான் தமிழன் என்ற பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலான ஒரு சாங்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு உணர்ச்சிகரமான ஒரு சாங். ஸோ அப்படி பாடல் கொடுத்த விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்டாங்காரன்ற ஒரு சாங் வந்து. இல்லை சிம்டாங்காரன் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கும் போது புரியல, அது என்ன ஒருவேளை மேபி பாடத்த படத்தோட காட்சியோட பார்க்கும் போது ஏதோ ஒரு ஒரு கரெக்டாக இருக்கலாமான்னு தோணுது. இல்லை அது இந்த நான் இது இந்த கேள்வியை கேட்டதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அது வந்து விஜய் சாரோட காதுகளுக்கு போய்த்தானே வந்திருக்கோம், இந்த பாட்டு நம்ம வைக்க போகிறோம். ஸோ அது என்ன மாதிரி அதுதாங்க, ஒருவேளை கதைக்கு அந்த கதைக்களம் ப்ளஸ் அந்த கதை காட்சி அமைப்பு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் சாங்காக பார்க்கும்போது சில பாட்டு வந்து கேட்க நல்லா இருக்காதுங்க, ஓகே, சாங்காக பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக இருக்கும், பெருசாக ரொம்ப பிடிக்கும், அது திரும்ப திரும்ப கேட்கணும், அந்த மாதிரி இருக்கலாம் சிம்டாக்காரன். ஓகே சார், அதே போல் இன்னொரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். ஸோ என்ன தான் வந்து இன்னைக்கு வந்து 40 கோடியில் படம் எடுத்தாலும் சரி, இல்லை 400 கோடியில் படம் எடுத்தாலும் சரி, வெறும் 40 MBக்கு பயப்படுறாங்களே ஏன் தமிழ்? ஆமா, இன்னைக்கு வந்து பைரசி கூட யாரும் பயப்படுத்தல,
அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டால் என்ன தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்டை படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் ரிலீஸ் பண்ணணும், ஆன்லைனில் நம்மளே ரிலீஸ் பண்ணணும், இதே சிடியில் எல்லாம் நம்மளே ரிலீஸ் பண்ணிட்டாலும் அது தவிர்க்கப்படலாம். இல்லை இது பைரசிக்கு நான் நீங்கள் சொல்கிறது நான் அக்செப்ட் பண்ணிடுறேன், இது பைரசிக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைரசிக்கு நம்ம பயப்படுத்தலை. ஸோ விஷால் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருட்டு விஷயம் தான் கத்திட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ் பார்த்தா சொல்கிறார், அந்த 40 MB அந்த 4.5 நிமிஷம் ரிவ்யூவர்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுகோள் வைக்கிறாரு, நீங்கள் ஒரு 3 நாள் கழிச்சு வந்து படம் ரிவ்யூ பண்ணுங்கள், ஸோ ஒரு 4 நாள் கழிச்சு பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து ஒரு 400 கோடி 40 கோடி கொடுத்து படம் எடுக்கிற சினிமா உலகம் ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ்க்கு பயப்படுதா? ஆன்லைன் ரிவ்யூவர்ஸுக்கு ஃபஸ்ட்டு எதிர்த்து குரல் கொடுத்துட்டு நான் தாங்க ப்ளூ சட்டை மாறன் மேலே விட்டு பிரசாந்த் மேலேயும் வழக்கு போகிற அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி டோட்டல் எல்லா சங்கத்துலேருந்து லெட்டர் வாங்கினாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் நடுவில் நிப்பாட்டினாங்க, இப்போ திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ப்ளூ சட்டை மாறலாம் கண்டவனிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இட்டீஸ் பிரசாந்த் கொஞ்சம் அதை விட்டுட்டு அவர் அந்த பிஸ்னஸ் தொழில் இது மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லி வந்துட்டாங்க. ப்ளூ சட்டை மாறன் வந்து அவர் தனியாக இருக்கிறதுனால யார்கிட்டையும் எதுவும் பேச வாங்கிறது கிடையாது, நான் நேர்மையாக பண்ணுறதுனால அப்படி பேசுகிறேன். பட் அவரும் ரொம்ப வார்த்தையை கம்மி பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த சீமராஜா படத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாருமே, எச் ராஜா 4 வாட்டி பார்க்கலாம், சீமராஜா பார்க்கலாம், அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி சில இன்னொரு படத்துக்கும் சொல்லியிருந்தாரு, அந்த விஷயம்லாம் பேச வேண்டிய அவசியம். நீங்கள் படத்தை பற்றி மட்டும் விமர்சனம், தனிப்பட்ட ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசணும் என்னோட கருத்து. அதே மாதிரி படம் வந்த ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து இப்போ ஒரு படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகுது, 5 மணி ஷோ நீ பார்த்துற, 10 மணி ஷோ பார்க்குறவருப்பா, 12 மணி ஷோ பார்க்குறப்பா, 5 மணி ஷோ பார்த்தவன் நீ பார்த்து உடனே விமர்சனம் போடுறது வந்து ஏற்புடையதா இல்லை, அது பெரிய ஒரு தப்பு. அது வந்து விஷால் தான் வந்து பெரிய நடவடிக்கை எடுத்து இது இம்பார்ட்டன் இது. ஓகே, விஸ்வாசம் எல்லாருமே வந்து தல ரசிகர்கள் எல்லாமே வந்து பயங்கர ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கெட்டப் வந்து ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான தகவல்? இல்லை ஸ்பெஷல் கெட் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்டில்லாக வந்துச்சு வெள்ளை வேசி, இல்லை அது ஓகே அந்த கெட்டப் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அது இல்லாமல் இன்னொரு கெட்டப் வந்து தலைக்கு வந்து சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு தெரியல, அந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த கெட்டப்பே பயங்கர மாசாக இருந்தது. ஓகே, இன்னும் எனக்கு வந்து இது வீரம் படம் வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ நம்ம தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம், 5 மணி ஷோக்கு வந்து ஆடியன்ஸ் அந்த அஜித் சார் வரும்போது அந்த அந்த இது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஓகே, தலை தலை தான் அது, அதாவது வேஸ்ட்ரி சட்டையில கேட்க வேணும். ஓகே, ஓப்பனிங் சாங் ரொம்ப பெருசா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். விஸ்வாசமோட ஓப்பனிங் சாங் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் இருக்கும், இமாம் வந்து அந்த மாதிரி ஒரு கம்போசிங் பண்ணியிருக்காரு, வேற லெவலில் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். யா ஓகே, இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. இது விவாதம் அப்படின்றத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற விஷயங்களோட பதிவுகள் அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சாதாரணமானது தான், ஏன்னா அவர் வந்து டெய்லி போட்டிருக்காரு. ஸோ அதை அவரோட வாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய பார்த்தோம் அப்படின்னு எங்களோட நோக்கம். ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, அண்ட் தேங்க்யூ.